எப்பயுமே இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி வந்து மழை நீர் வந்து சூழ்ந்துடுது. இதனால் வந்து என்னோட கடை வியாபாரம் ஒரு நாலு நாள் நான் கடை போடலை. மழை நீர் வந்து வடியவே இல்லை. இந்த முறை ரொம்ப பாதிப்பாயிடுது. என்னோடய கடை பொருளில் வந்து ஒரு 10-20,000 ரூபா கிட்ட வந்து பொருளுக்கு வந்து கீழே சேதாரம் ஆகி போயிடுது. மக்கள் வந்து சரிவர போக்குவரத்து பாதிப்பாயிடுச்சு. இதனால் சாப்பாடு வசதி இல்லை. எதுவும் தண்ணி குடிக்க தண்ணி கூட கிடைக்கல. இந்த மழை நீர் வெள்ளத்தால் மக்கள் ரொம்ப கடும் அவதிக்காக ஆளானாங்க. இது போட்டும் சரி வர கிடைக்கலங்க. ஒரு பால் பாக்கெட் வாங்கினா கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் இங்கே வந்து உள்ள கடை போட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னா கூட இந்த தண்ணி வந்து இடையூறாக இருந்தது. நம்மளுக்கு எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்தது இந்த கடை இந்த மழையால். கொடுத்துருங்க வந்து அந்த வந்தாங்க. ஒரு 5 துண்டு நிறுவனத்திலேருந்து வந்தாங்க. நேற்று தான் கடையை நான் வந்து ஓப்பன் பண்ணி அந்த பொருளெலாம் எடுத்தேன். அப்போ அந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து கொடுத்து விட்டேன். அவங்க எடுத்துட்டு அவங்க ஸ்ட்ரீட்டாக போயிட்டு கொடுத்தாங்க. அது கொடுத்து விட்டேன். வாட்டர் பாட்டில் கொடுத்தேன். இந்த மாதிரி பொருட்கள் வந்து சேதமாக இருக்கு. எவ்வளோ இருக்கு? என்னென்ன பொருட்கள் சேதமாக? எனக்கு கிட்டத்தட்ட அந்த கீழே வந்த சின்ன சின்ன திங்ஸுங்க, இந்த வேறு மாவு இது மாதிரி பொருள், பருப்பு இது மாதிரி வகையெல்லாம் கீழே வந்து வச்சுருந்தேன். அந்த பாக்ஸில் கீழே கொஞ்சம் சேதாரமாகி போடுது. அதை எடுத்து எல்லாம் அப்புறப்படுத்தியாச்சு. இது கொஞ்சம் டவுன்ன்றதால மொத்த இடத்துல இருக்கிற தண்ணியெலாம் இங்கே வந்து தான் மறுபடியும் ரிலீஸ் ஆகும். அதனால் வந்து இப்போ வந்து இந்த டைம் மாதிரி தண்ணி எப்பவுமே இங்கே தேங்கலை. இங்கே நின்று தான் இதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் தண்ணி வடிஞ்சால் தான் இந்த இடத்துல தண்ணி வடியுது. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, தண்ணி மொத்தமாக வடிஞ்சு போயிடுது. நான் கடை போட்டேன். அப்போ நாலு நாள் வந்து இங்கே இல்லை கடை. வந்து தண்ணி வந்ததுமே இங்கேருந்து கடையை லாக் பண்ணிட்டு போயிட்டேன். மறுபடியும் வரும் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த அளவுக்கு தண்ணி வந்து கடையில் உள்ளே போன விஷயமே அப்புறம் தான் தெரியும் எனக்கு. இடையில நம்ம எனக்கு வேலை பார்க்குற அவர் தான் இருந்தார், ஸ்டாஃப் இருந்தார். அவர் இடையில அப்டேட் கொடுத்துருந்தார். நீ இது மாதிரி கடை உள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா பொருள்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்தி வச்சுருக்கேன், கொஞ்சம் போயிருக்கு. அதை கிளீன் பண்ண சொல்லும் போது தான் நேற்று நான் வந்து கடையை வந்து ஓப்பன் பண்ண போனேன். இல்லை பொருள் ஒரு 75% இங்கிருந்து ஜனங்கள் இன்னும் வரலைங்க. இங்கிருந்து வெளியில் போயிருக்காங்க. வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு நிறைய சேதாரம். இந்த காரு பைக்கு அப்படி இப்படின்னு நிறைய பொருள் சேதமாகி போடுது. அவங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4-5 டேஸ் ஆகும் அவங்க வர. வியாபாரம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு தான் இதனால்.